KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக உற்சாகமாக சந்தோஷமாக இன்றைக்கி மதிய உணவெல்லாம் சாப்பிட்டு என்ன படிக்க போகிறோம் அப்படின்ட்டு நான் ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இணைந்திருக்கிற இந்த பாடம் வந்துட்டு தமிழ் மொழி கீழ்நிலை படிநிலை கீழ்நிலை இடைநிலை பள்ளி மாணவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். குறிப்பாக படிவம் 1, படிவம் 2, படிவம் 3 மாணவர்கள் வந்துட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைங்க. என்ன படிக்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், எந்த டீச்சர் நம்ம கூட இணைய போகிறாங்க, இதை நான் பார்க்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு இன்றைக்கி எந்த டீச்சர் நம்ம கூட இணைய போகிறாங்க அப்படின்னு ஒரு காணொலி வாயில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீட்டி இது ஆஹா, எஸ்எம்கே டத்தின் ஆன் ஜஃபா பத்துபஹா ஜோஹோர்லேருந்து குணவல்லி டீச்சர் தான் நம்ம கூட இன்னைக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாங்க. வணக்கம் டீச்சர். வணக்கம் கபில், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் கபில், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். அங்கிருந்து இங்க வர்றதுக்கு பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆர்வத்தோட வந்திருக்கீங்களா? கோவிட் காலகட்டனால எங்கேயுமே பிரச்சனை இல்லை, நல்ல விதமா வந்து சேர்ந்துட்டோம். மாணவர்களோட என்னுடைய திட்டத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக ரொம்ப ஆர்வமாக வந்திருக்கேன் நான் இன்னைக்கு. சிறப்பு டீச்சர், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு கோவிட் காலகட்டம், அதனால் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அதனால் எப்பொழுதுமே வந்துட்டு இந்த முகக்கவரை அணிஞ்சிருக்க வேண்டும், கை தூய்மையும் கண்டிப்பாக எப்பொழுதுமே பயன்படுத்த வேண்டும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் முதல் பயன்படுத்திக்கிங்க டீச்சர். எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம கை தூய்மையை பயன்படுத்துறது, முகக்கவரை அணிந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியம். நானும் பயன்படுத்திக்கிறேன். ஓகே, சரி டீச்சர், அடுத்து வந்துட்டு நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட இடத்த நின்றுங்க. போய் நீங்கள் இப்போ நிற்கலாம். அதோடு சேர்ந்து வந்துட்டு நம்பருக்கு நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, மாணவர்கள் எங்கே அப்படின்ட்டு சொல்லி கேட்குறப்ப இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க போகிறோம். இதோ நம்ம பின்னாடி மாணவர்கள் வரப்போகிறாங்க. ஹலோ, சா வந்துட்டாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்குலாம் விளங்கலையா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கோ. முதல்ல யார் வந்துட்டு சொல்றீங்க, உங்களுடைய பெயரை சொல்லி வந்துட்டு முந்திக் கொள்ளுங்கள். யார் முதல்ல அறிமுகப்படுத்திக்க போறீங்க? சொல்லுங்க உங்க பேரு. சலாம் சுஜாத்ரு, வணக்கம். என் பெயர் சங்கமித்ரா ஜெயசீல, நான் படிவம் 2 வருகிறேன். சரி சங்கமித்ரா ஜெயசீல, நீங்க வந்துட்டு எந்த பள்ளியில படிக்கிறீங்க? எஸ்எம்கே தமங்கோங் இப்ராஹிம்ல இருந்து வருகிறேன் அண்ணா. சரி, எஸ்எம்கே தமங்கோங் இப்ராஹிம் பத்துபஹா ஜோஹர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. மற்ற 5 பேரும் வந்துட்டு வேறொரு பள்ளியிலிருந்து இருக்கிற மாணவர்கள். சோ முதல்ல நம்ம தருண்குமார் கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க தருண்? நான் நலமா இருக்கேன். சரி, உங்களை அறிமுகப்படுத்திங்க. சலாம் சுஜாத்ரு, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தருண்குமார் நந்தகுமார். என்ன படிவம் படிக்கிறீங்க? நான் படிவம் 1. 1 படிக்கிறீங்க. ஓகே, அடுத்து ஹர்னீஸ்வரி. சலாம் சுஜாத்ரா, வணக்கம். என் பெயர் அருணேஸ்வரி மாதவன், நான் எஸ்எம்கே டத்தி அஞ்சஃபா படிவம் 3 படிக்கிறேன் அண்ணா. ஓகே, அடுத்தபடியாக விஷந்தனா. சலாம் சுஜாத்ரா, வணக்கம். என் பெயர் விசாதனா கதிவேலு, நான் ஒரு படிவம் 2 மாணவி. படிவம் 2 மாணவி. ஓகே, சஞ்சனா. சலாம் சுஜாத்ரா, வணக்கம். நான் சஞ்சனா லோகேஸ்வரன், நான் படிவம் 3 படிக்கிறேன். ஓகே, அபிஷேக் ஆதி நாகப்பன். வணக்கம் அண்ணா. சலாம் சஜத்திரு, என் பெயர் அபிஷேக் ஆதிநாகப்பன், நான் எஸ்எம்கே டிங்கி பட்டு பகஜூர் இருந்து வந்துள்ளேன் அண்ணா. அபிஷேக், அபிஷேக் ஆதிநாகப்பன், இதெல்லாமே உங்க பேர் தானா? ஆமாம் அண்ணா. இவ்வளோ பேரும் உங்க பேரா? வெரி வெல் டன். சரி, ஓகே, இன்றைக்கு வந்துட்டு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றது எனக்கும் இன்னும் தெரியல, ஆனால் ஆசிரியர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி டீச்சர்,
இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம்? இன்றைக்கு வந்து நாம் வந்து மரபுத்தொடர் படிக்க போகிறோம். இது வந்து படியும் 1, 2, 3 மாணவர்களோட அடிப்படை திறன்கள் 1. இது வந்து மொழி அணி அடிப்படையில் சார்ந்து நிற்கின்றது. மொழி அணி அடிப்படையில் சரி, மரபு தொடர் அப்படின்னா லைட்டாக இதுதான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மரபு தொடர் என்றாலே ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் மறைமுகமாக வேறு ஒரு பொருளை காலம் காலமாக உணர்த்தி வருவது. உதாரணத்திற்கு வந்து நம்ம எடுத்துக்கொண்டோமானால், முன்பு இப்போ நம்ம சொல்லுவோம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற சொல்ல வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லுவோம், உச்சி குளிர்தல், மறைமுகமாக அதன் பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். அந்த மாதிரி சொற்களை தான் நம்ம வந்து இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? முதல்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு தொடங்கலாம். தொடங்கலாம், நீங்கள் தான் ஸ்லைட்டை இது பண்ணணும் டீச்சர். ஓகே, ஆக டீச்சர் நம்ம குணவழி டீச்சர் கூட தான் இணைந்திருக்கும். அடுத்து சரி, இன்றைக்கு நாம் படிக்கவிருக்கும் கற்றல் தரம் அதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் படிக்கவிருக்கும் கற்றத்தலம் 1 படிவத்திற்கான மரபு தொடர்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். அடுத்து பார்த்தோமாக்கா படிவம் 2 உள்ளது, 4.6.2 இரண்டாம் படிவத்திற்கான மரபு தொடர்களையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது 3 கற்றல் திறன் படிவம் 3 உள்ளது, 4.6.3 மூன்றாம் படிவத்திற்கான மரபு தொடரையும் அவற்றின் பொருளையும் அறிந்து சரியாக பயன்படுத்துவர். இதுதான் இன்றைய நம்முடைய கற்றல் தரம். இந்த பாடத்திற்கான நோக்கத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். பாடத்திற்கான நோக்கம் பார்த்திங்கன்னா, இன்றைய பாட வேளையில் மரபு தொடர்களையும் அதன் பொருள்களையும் அறிந்து சரியாக கூறுவர். அடுத்தது பத்தமா 2, வாக்கியத்தில் சரியான மரபு தொடரை பயன்படுத்தி கூறுவர், எழுதுவர். 3, சூழலுக்கேற்ற சரியான மரபு தொடர்களை கூறுவர், எழுதுவர். ஆக மொத்தத்தில் மாணவர்கள் இன்றைக்கு வந்து மரபு தொடர்களின் பொருளை அறிந்து அதை வாக்கியத்திலையும் சூழலிலையும் பயன்படுத்த அறிந்து கொள்வார்கள். ஆஹா, சரி, சிறப்பு. இன்றைக்கு காலையில் வந்துட்டு நம்ம 4, 5, 6 மாணவர்கள் வந்து மரபு தொடரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ட்டுன்னு பார்த்தோம் காலையில். இப்போ வந்துட்டு படிவம் 1, 2, 3 மாணவர்கள் கண்டிப்பாக இன்னும் அதை விட கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு குட்டி பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம் டீச்சர். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM டிடே டிவி KPM இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக இப்போ வந்துட்டு ஆசிரியர் வந்து ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம வந்துட்டு இப்போது மரபு தொடர் தான் படிக்க போகிறோம். குறிப்பாக வந்துட்டு படிவம் 1, படிவம் 2, படிவம் 3 மாணவர்கள் பாடத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஆக மாணவர்கள் எல்லாருமே புத்தகத்தை எடுத்துட்டோ காகிதத்தை எடுத்தோ கரெக்டாக வச்சுருங்க. டீச்சர் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. சரி டீச்சர், தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கின்றேன் கவிழன். ஓகே, ஆரம்பிக்கலாம். சரி மாணவர்களே, இன்று நம்ம மரபு தொடர் படிக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, முதலாவதாக மரபு தொடர் இதனை வந்து எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்றத நம்ம நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா, இந்த மரபு தொடரை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய விடைகளை சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க மாணவர்களே. சொல்லுங்க. நம் கட்டுரைகளை வலுப்படுத்துவதற்காகவும், பேச்சு வழக்கை மேம்படுத்துவதற்காகவும், தரமான வாக்கியங்களை அமைப்பதற்காகவும் இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தலாம். சரி, மாணவர்கள் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கீங்க இதனுடைய பயன்பாடை பற்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதை தெரிந்து கொள்வதற்கு. சரி, இப்ப நம்ம பார்ப்போம் நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் சரியா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். முதலாவதாக நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னாக்கா, பாருங்கள் மரபு தொடர்களை எங்கே பயன்படுத்தலாம்? முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுரைகளில் பயன்படுத்தலாம். இந்த கட்டுரை என்பது நீங்கள் வகுப்பில் உங்களுக்கு பாட நேரத்தின் போது ஆசிரியர் உங்களுக்கு பல பயிற்சிகள் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பயிற்சியில் ஒரு பகுதியாக கட்டுரை பகுதி வரும். அந்த கட்டுரை பகுதியில் மாணவர்கள் இந்த மாதிரியான மரபு தொடர்களை பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டுரை வந்து மேலும் சுவாரஸ்யமாக, அதற்கு அழகு ஊட்டுவதாகவும் மெருகு ஊட்டுவதாகவும் இருப்பதற்காக இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தி எழுதுவார்கள். அடுத்து மாணவர்களே, நம்ம வந்து பேச்சு வழக்களை பயன்படுத்துவோம். சரிங்களா, மிக்க மகிழ்ச்சி என்பதை உச்சி குளிர்ந்தேன் அந்த நிகழ்வை பார்த்து அப்படின்னு சொல்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது அது இன்னும் அந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து மேலும் நல்ல வாக்கியமாக, அருமையான வாக்கியமாக அமைவதற்கு அது பயன்படுத்தலாம். அடுத்து வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது மாணவர்கள் வந்து நிறைய வாக்கியங்கள் வகுப்பில் நிறைய பயிற்சிகள் செய்வீங்க, நிறைய வாக்கியங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வாக்கியங்களை அமைக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மரபு தொடர்களை பயன்படுத்துவீங்க.
அப்படி அமைக்கும்போது அந்த வாக்கியம் வந்து தரமான வாக்கியமாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக எழுத்து. எழுத்து என்று கூறும்போது எல்லா மாணவர்களுக்கும் படிவம் ஒன்றிலிருந்து படிவம் ஐந்து வரை படிக்கின்ற மாணவர்கள் கதை எழுதும் பயிற்சி இருக்குது, உங்களுக்கு சிறுகதை எழுதுகிற பயிற்சிகள் இருக்குது. அடுத்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா கவிதையெல்லாம் எழுதுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மரபு தொடர்களை பயன்படுத்தி எழுதும் பொழுது அது இன்னும் அழகாகவும் மெருகூட்டுவதாகவும் இருக்கும். இதற்காக தான் இந்த மரபு தொடர்களை நம்ம படிக்கின்றோம். சிறப்பு. சரி, அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னாக்கா பாருங்கள் மாணவர்களே, அடுத்து வந்து மரபு தொடர் என்றால் என்ன அப்படின்ற பொருள் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துருவோம் முதல்ல. சரிங்களா மாணவர்களே, தயாராக இருக்கீங்களா? ஓகே. ஒரு சொல் அல்லது சொற்றொடர் அதன் நேர்பொருளை உணர்த்தாமல் தொடரும் பயன்பாட்டில் வழி வழியாக குறிப்பு பொருளினை தந்து நிற்கும்போது அவற்றை மரபு தொடர் என்கிறோம். நேர்பொருள் என்பது வந்து நேரடியாக சொல்லாமல், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு போய் உதவி செய்தேன் அப்படி என்பது நேர்பொருள். அப்படி சொல்லாமல் அவருக்கு ஆபத்து நேரத்தில் நான் சென்று தோள் கொடுத்து உதவினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தோள் கொடுத்தல் என்பது உதவியை சித்தரிக்கின்றது. இதுதான் மரபு தொடரோட அழகு, நம்ம பயன்படுத்தக்கூடிய அழகு. சரிங்களா மாணவர்களுக்கு விளங்கி விட்டதா? சரி, ஆசிரியை நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இன்றைக்கு நாம் வந்து என்னென்ன மரபு தொடர்கள் படிக்க போகிறோம்னு சொன்னாக்கா படிவம் ஒன்று, இரண்டு, மூன்று, இது மூன்றிலுமே உள்ள மரபு தொடர்களை வந்து சில மரபு தொடர்களை தேர்வு செய்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே, மாணவர்கள் ஏற்கனவே மரபு தொடர் படித்திருப்பீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குது. சரி, முதலாவதாக இந்த படத்தை மாணவர்கள்லாம் நன்கு கவனிங்க. இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க? யாராவது ஒரு மாணவர் சொல்லுங்க. சஞ்சனா, வாழை மரம் பார்க்குறீங்க. சரி, வாழை மரத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது மரபு தொடர் ஞாபகத்துக்கு வருகின்றதா? எனக்கு வருகிறது. வாழையடி வாழையாக, சரியாக சொன்னீங்க. சரியா, வாழையடி வாழையாக என்பதன் பொருள் என்னவா இருக்கு? ஏன் நம்ம வந்து வாழையடி வாழையாகன்னு சொல்றோம், என்ன காரணம் மாணவர்கள்? நான் கூறவா? ஆ, சொல்லுங்க. ஒரு விஷயம் தலைமுறை தலைமுறையாக செய்து வரும்பொழுது அதை பயன்படுத்த, தலைமுறை தலைமுறை. இப்போ ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கிட்டோமா, அது என்ன செய்யும், குலை தள்ளிய பிறகு அந்த மரத்தை வெட்டினாலும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய கன்று திரும்பவும் ஒரு கன்று, புதிதாக ஒரு கன்று முளைத்திருக்கும். இதைத்தான் நம்ம வந்து தொடர்ந்து அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும், அடுத்தடுத்த கன்று. அதுமாரி வாழை தொடர்ச்சியாக அது வந்து தானாலே வளரக்கூடிய தன்மையுடையது. இதைத்தான் வாழையடி வாழையாகன்னு சொல்கிறோம். இதனுடைய பொருளை பாருங்க, தலைமுறை தலைமுறையாக காலங்காலமாக தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து வாழையடி வாழையாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா மாணவர்களே, அடுத்து பத்தமாக்கா. சரி, இந்த படத்தை பாருங்க தருண், நீங்க சொல்லுங்க இந்த படத்துல என்ன பாக்குறீங்க தருண்? உதவி செய்யறாங்க. உதவி செய்யறாங்க. இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை சித்தரிக்கின்ற மரபு தொடர் எதுவாக இருக்கும்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். தோள் கொடுத்தல். தோள் கொடுத்தல், நன்று, பாராட்டுக்கள் உங்களுக்கு ஐயா, நன்றாக சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். கை கொடுத்தல் அப்படின்றது இன்னொரு மரபு. கை கொடுத்தல் நம்ம சொல்லலாம். ஓகே, அது உதவி செய்தல தான் சித்தரிக்கின்றது. ஓகே, இந்த தோள் கொடுத்தல் என்பதற்கான பொருள் என்னவாக இருக்கும்னு சொல்றீங்க? உதவி செய்தல். உதவி செய்தல், நன்று. சரி, சரியான பதிலை சொல்லி இருக்கீங்க. உதவி செய்தல் அல்லது என்ன சொல்லலாம் நம்ம, துணையாக இருத்தல்னு சொல்லலாம். ஒருவருக்கு ஒரு ஏதாவது ஒரு அவசர ஆபத்தில் போய் உதவி செய்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், உதவி செய்தல் அல்லது துணையாக இருத்தல். அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தக்க சமயத்தில் போய் நம்ம துணையாக நிற்க வேண்டும், இதுதான் அதனுடைய பொருள். சரி மாணவர்களே, அடுத்து நம்ம மூன்றாவது மரபு தொடருக்கு செல்வோம். சரிங்களா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் என்ன பார்க்குறீங்க அபிஷேக், சொல்லுங்கள். பட்டம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பட்டம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக அங்க நம்ம காண வேண்டிய விஷயம் என்னது, மகிழ்ச்சி. சரிங்களா, இந்த மகிழ்ச்சியை சித்தரிக்கின்ற மரபு தொடர் எதுவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உச்சி குளிர்தல். சரி, பாராட்டுக்கள் உங்களுக்கு, சரியான பதில சொல்லி இருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, இந்த உச்சி குளிர்தல் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதுன்னு சொன்னீங்க இல்லையா, இதனுடைய சரியான பொருளை சொல்லுங்க பார்க்கலாம். யாரால முடியும்? ஹரிணீஸ்வரி. பெரும் மகிழ்ச்சி அடைதல். சரியா, உச்சிக்குழி, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, படித்து முடிச்சிட்டீங்க, நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போகிறீங்க, அங்கே படித்து முடித்த பிறகு பார்த்தோன்னு சொன்னமாக்கா அவர்கள் வந்து அங்கே படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று பட்டதாரி ஆயிட்டீங்க. அப்படி ஆகும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் உச்சிக்குழியிறதல்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஓகே.
அடுத்தது அடுத்த படத்தை கவனிங்க மாணவர்கள். இந்த படத்தை பத்தி சொல்லுங்க சஞ்சனா, சொல்லுங்க. மரபுத்தொடர் என்னவாக இருக்கும்? பாட்டு வாங்குதல். ஆசிரியை, பாட்டு வாங்குதல். சரியா, இது அடிக்கடி எங்க நடக்கும்? நமக்கு வீட்டிலயும் நடக்கும், பள்ளியிலயும் நடக்கும். ஏன் வீட்டுல ஏன் ஏசுறாங்க உங்களை? ஏன் பாட்டு வாங்குறீங்க? விளங்கல. தவறு செய்யும் பொழுது. சரியா, தவறு செய்யும் போது. அப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள் ஏன் சொற்பேச்சை கேட்காமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்து பள்ளியில எந்த மாதிரியான சூழ்நிலையில பாட்டு வாங்குவீங்க? பாடம் செய்யாத நேரத்தில். எடுத்தோடனே சொல்லிட்டாங்க பாருங்க, பாடம் செய்யாத நேரத்தில் சொல்லிட்டாங்க. அடுத்தது தாமதமா போறது, வகுப்புக்கு தாமதமாக வரும் பொழுது. சரியாக சொன்னீர்கள் கவி. அடுத்தது ஆசிரியர் பேச்சை மதிக்காமல் இருத்தல். சரியா, ஆசிரியர் மண்ணுக்கு பாடம் பதித்துக் கொண்டிருப்பார்கள், நீங்க என்ன செய்து கொண்டிருப்பீங்க? பின்னாடி கதை பேசிக் கொண்டிருப்பீர்கள். சரியா, அதனால பேசிக் கொண்டிருப்பீங்க, அதனால பாட்டு வாங்குவீங்க. சரி, இதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? திட்டப்படுதல். சரிங்களா, திட்டப்படுதல் அல்லது ஏசப்படுதல். இது அடிக்கடி நம்ம அனுபவத்துல நடக்கின்ற ஒரு சம்பவம். ஆமா, சரிங்களா. ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம் பாருங்க. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன பாக்குறீங்க விசாதனா, சொல்லுங்க. அதுல ஒருவர் வந்து அந்த சிறுமிக்கு வந்து அறிவுரை கூறத வந்து காமிக்குது. அவங்க முட்டி போட்டு அமர்ந்து சொல்றாங்க பாருங்க, அப்ப பணிவா அறிவுரை சொல்றாங்க. சரிங்களா, சரி. அதற்கான மரபுத்தொடர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இடித்துரைத்தல். சரி, சரியான விடைய, சரியான விடைய சொல்லியிருக்கீங்க. இடித்துரைத்தல். அதற்கான பொருள் யாரால சொல்ல முடியும்? கூறுதல். சரியான பதில, கண்டித்து கூறுதல். ஒருவர் தவறு செய்யும் போது அவரை அழைத்து நல்லபடியாக இடித்துரைத்தல்னா தவற்றை நாசுக்காக சொல்லி நம்ம திருத்தறதுதான் இடித்துரைத்தல், கண்டித்து கூறுறது. ஓகே, அடுத்ததாக நம்ம இறுதியாக ஒரு மரபுத்தொடரை பார்க்க போறோம். அந்த மரபுத்தொடர் படத்தை பாருங்க, என்ன பாக்குறீங்க? வணக்கம் கூறுகிறார்கள். சரியா, இது எதை சித்தரிக்கின்றது? தலை வணங்குதல். தலை வணங்குதல் என்ன அர்த்தம்? என்ன பொருள் படும்? மரியாதை கொடுத்தல். சரி, நீங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மரியாதை கொடுப்பீங்க? ஆசிரியர்கள், பெற்றோர்கள். யார பார்த்தாலும் சரி, தம்பி, தங்கை, ஆசிரியர், யார பார்த்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். வணக்கம் சொல்வது, உரிய முறையில் மதித்து நிற்றல், பெரியோரை பார்த்தா உடனே எழுந்து நிற்றல், இதெல்லாம் வந்து தலை வணங்குதல், மரியாதையை காட்டுகின்ற விஷயங்கள். சரியா, ஆக நம்ம இதுவரைக்கும் ஆறு மரபுத்தொடர்களை பார்த்துட்டோம். இந்த ஆறு மரபுத்தொடர்களையும் உங்களால நினைவு கூர்ந்து சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆறு பேரும் யாருனால சொல்ல முடியும்? இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த மரபுத்தொடர்கள்லாம் என்னென்னட்டு உங்களுக்கு பொருள் பெரும் மகிழ்ச்சி அடைதல். சரி, அடுத்தது நான் கூறுகிறேன். சொல்லுங்கள். நான் கூறுகிறேன். சொல்லுங்க சஞ்சனா. தோல் கொடுத்தல். இடித்துரைத்தல், கண்டித்து கூறுதல். இடித்துரைத்தல், கண்டித்து கூறுதல். சரியான பதில். தோல் கொடுத்தல் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொன்னீங்க, யார் சொன்னது? ஹரிணீஸ்வரி. தோல் கொடுத்தல் நான் சொன்னேன். உதவி செய்தல். ஓகே, அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுங்க. தலை வணங்குதல், உரிய முறையில் மதித்தல், மதிப்பு தருதல். சரி, இன்றைக்கு கற்ற ஆறு மரபுத்தொடர்களையும் அதனுடைய பொருளையும் ரொம்ப அழகா தெளிவாக பதில் கூறுனீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சரிங்களா, அடுத்து போகலாம்.
வாக்கியம். சரி, அடுத்து மரபு தொடர்களை வாக்கியத்தில் அமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய கூறுகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு மாணவர்களும் மரபு தொடர் படிக்கிறதோட நிறுத்தி விடாமல் அதை எப்படி நம்ம பயன்பாட்டில் கொண்டு வர போறோம், வாக்கியத்தில், கட்டுரைகளில், அப்படின்றத பத்தி தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். சரி மாணவர்களே, நீங்கள் பார்த்தீங்கனாக்கா ஒரு வாக்கியம் அமைக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் மரபு தொடர வாக்கியத்தில் பயன்படுத்தும் போது என்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோமாக்கா, ஏற்கனவே கற்றிருந்த மாணவர்களால் யூகித்து கூற முடியும். யாராலும் யூகிக்க முடியுங்களா? சொல்லுங்க. நான் கூறுகிறேன். சொல்லுங்கம்மா சங்கமித்ரா. சூழல், மரபு தொடர் மற்றும் விளைவு எடுக்க வேண்டும். சரி, சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு மரபு தொடரை வாக்கியத்தில் அமைக்கும் போது முதலாவதாக சூழல் இருக்க வேண்டும். அந்த சூழல் தான் எப்படிப்பட்ட சூழல்ன்றதை நிர்ணயிக்கிறது தான் முக்கியமான ஒரு கூறு. ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன இருக்க வேண்டும், மரபு தொடர் இடம் பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் எந்த மரபு தொடர் பயன்படுத்த போகிறீங்களோ அது இருக்கணும். அடுத்ததாக கடைசியாக இருக்க வேண்டியது விளைவு. சரியா? இது மூன்றும் கொண்டது தான் ஒரு வாழ்க்கை வாக்கியம். ஒரே வாக்கியத்தில் இவை மூன்றும் இருந்தால் அது வந்து முழுமை பெற்ற வாக்கியமாக இருக்கும். அவ்வளோதான் மாணவர்களே இன்றைக்கு. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மரபு தொடர்னு சொல்லும் பொழுது முதல்ல என்ன இருக்கணும், சூழல் இருக்க வேண்டும். அடுத்ததாக மரபு தொடர் இருக்க வேண்டும். அடுத்ததாக விளைவு இருக்க வேண்டும். இந்த மூன்று கூறுகளையும் உள்ளடக்கியது தான் ஒரு வாக்கியம், நிறைவான வாக்கியம் என்று பொருள்படும். கண்டிப்பா. அடுத்து வந்து உதாரணம் போறோம். அடுத்து வந்து நம்ம அதற்கான வாக்கிய வகைகளை வந்து பார்க்க போறோம். சரிங்களா மாணவர்களே? சரி, இந்த வாக்கியத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயார் நிலையில இருங்க. நம்ம எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் பார்க்கும்போது சரியான கவனமாக உங்களுடைய சிந்தனைகள்லாம் ஒரு நிலைப்படுத்தி நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சோதனை காலங்களில் வந்து சோதிக்கப்படும் கூறுகள். சரியா மாணவர்களே? ஓகே. சரி மாணவர்களே, இந்த வாக்கியங்கள் பாருங்க. நம்ம முதல்ல சொன்னோம் என்ன இருக்கணும்னு சொன்னோம், வாக்கியத்தில் அடுத்ததாக மரபு தொடர், அடுத்ததாக விளைவு. சரியா? தயாரா இருக்கீங்களா? சரி, முதல் வாக்கியத்தை பாருங்க மாணவர்கள். உங்களால பார்க்க முடியுது அந்த வாக்கியத்தை? பார்க்க முடியுது. ஓகே, சரி சரி. யாராவது ஒரு மாணவர், சங்கமித்ரா முதல் வாக்கியத்தை வாசிங்கம்மா. சரி ஆசிரியை, கம்பர் இடைநிலை பள்ளியின் செந்தமி விழாவன்று வாயடி வாயாக விளையாடி வரும் உரி அடித்தல், வழக்கு மரம் ஏறுதல், சிலம்பம் போன்ற போட்டிகள் அவர்கள் தழில் பாரம்பரிய விளையாட்டுகளை அறிய துணை புரிகின்றன. சரி மாணவர்களே, சரி. கம்பர் இடைநிலை பள்ளியில் செந்தமிழ் விழாவன்று நீங்கள் சொன்ன விடை வந்து என்ன விடை சொன்னீங்க, மீண்டும் சொல்லுங்க. வாழையடி வாழை என்று. வாழையடி வாழையாக அப்படின்னா அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை தொன்று தொட்டு விளையாடப்பட்டு வரும் விளையாட்டுகள் இவையெல்லாம், உரையடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல், சிலம்பம், இதெல்லாம் இன்றும் காலத்தால் அழியாத ஒரு விளையாட்டுகளாக இருந்து வருகின்றன. சரியா? பாராட்டுகள்மா. உங்களுடைய சரியான விடைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், உரி அடித்தல் என்றால் என்னன்னு ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா உரி அடிக்கும் விளையாட்டை மாணவர்கள்? வழுக்கு மரம் ஏறுதல். சரி, அடுத்தது சிலம்பம். சிலம்பம் எதை பயன்படுத்தி விளையாடுவாங்க? குச்சிகளை பயன்படுத்தி விளையாடுவாங்க. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். இன்று இந்த திருவிழா காலங்கள் அல்லது மற்ற போட்டிகள் நடக்கும்போது தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் மாணவர்கள் பாய்க்கும் வாய்ப்பு வந்து இருக்கின்றது. முன்பெல்லாம் நம்ம வந்து எல்லா திருவிழா காலங்கள்லையும் பார்ப்போம், இப்போ வந்து குறைந்து அது அப்படியே அருகி கொண்டே வருகின்றது. முன்பு பள்ளிகளுக்கு போற காலகட்டத்திலையும் கூட வந்துட்டு இந்த தமிழ் திருநாள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுல கண்டிப்பா இந்த போட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா? சரி சரி கண்டிப்பா மாணவர்களே. சரி சரி டீச்சர், கண்டிப்பா இதுதான் வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக என்பது தான் அதனுடைய பொருள். ஆக மாணவி சங்கமித்ராவுக்கு நம்ம வந்து ஸ்டார் கொடுக்கிறோம். ஒரு ஸ்டார்.
ஒரு ஸ்டார் உங்களுக்காக வழங்கப்படுது சங்கமித்ரா. இது நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா, கடைசி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் யார் சொல்கிறீங்களோ, அதிகமான ஸ்டார் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு பரிசுகள் உண்டு. ஓகே சூப்பர். கண்டிப்பாக யா நிறைய ஸ்டார் கொடுத்த ஒரே ஒரு ஸ்டார் நான் இன்றைக்கி முதல்ல வந்துட்டு நம்ம சங்கமித்ரா கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி நமக்கு ஒரு குட்டி பிரேக் தேவைப்படுது டீச்சர். அதனால் எங்கேயுமே போயிடாதீங்க, தொடர்ந்து இணைந்துருங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். மீண்டும் KPM D-Day TV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக இப்போ வந்துட்டு நம்ம படிவு 3, 2, 3 மாணவர்களுக்காக மரபு தொடர் இதை பற்றி தான் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி 6 மாணவர்கள் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற மாணவர்களும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பாடத்தை வந்துட்டு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக வந்துட்டு படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்ம கூட குணவல்லி டீச்சர் இருக்காங்க. சரி டீச்சர், முதல்ல வந்துட்டு ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கான பதிலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு உதாரணம். சரி மாணவர்களே, அடுத்ததாக அடுத்த வாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இதனை வாசிப்பதற்கு நம்ம அபிஷேக் வாசிங்க. அபிஷேக் சரியா? சரி படிக்கிறேன். சரி ஓகே. ஆசிரியர் எனக்கு எழுத்துகள் சரியாக தெரியவில்லை. சரி சரி நான் வாசிக்கின்றேனே. கோரணி நச்சில் ஊரடங்கு காலகட்டத்தில் எந்த ஆதரவும் இன்றி வாழும் எளியவருக்கு வசதி உள்ளவர்கள் பணம் அல்லது பொருள் மூலமாக உதவுவதை ஒரு கடமையாக கருத வேண்டும். இந்த வாக்கியத்துக்கு என்ன விடை வரும்னு நினைக்கிறீங்க அபிஷேக்? தோள் கொடுத்தல். ஆசிரியை தோள் கொடுத்தல், சரியான பதில். கவேல் அவருக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருங்க. அபிஷேக் உங்களுக்கும் வந்துட்டு இந்த நட்சத்திரம் எண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சரி, சரியான பதில். அடுத்த வாக்கியத்துக்கு நம்ம போகிறோம். அடுத்த வாக்கியம் சரிங்களா? சரி சஞ்சனா வாசிங்க. சஞ்சனா பார்க்க முடியுதா? சஞ்சனா எழுத்த பார்க்க முடிகிறதா? சரி வாசிங்க. கடந்த வாரம் இடைவிடாமல் பெய்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் ரியா தோட்டத்து மக்கள் இழந்து கண்ணீர் வடித்தனர். அதற்கான பதில் வீடு வாசல். வீடு வாசல் இழந்து கண்ணீர் வடித்தனர், சரியான பதிலா? பார்த்துருவோம் சரியான பதில். ஓகே, அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க கபில். இந்தாங்க உங்களுக்கான ஸ்டார் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாரை நீங்கள் கடைசி வரைக்கும் நிறைய எடுப்பீங்க அப்படின்ட்டு நம்பிக்கையாக இருக்கேன். ஓகே அடுத்து அடுத்த வாக்கியத்திற்கு செல்வோம். சரி அடுத்த மாணவர் வாசிங்க. தருண்குமார் சரியாக தெரியவில்லை ஆசிரியை. சரி நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயின்ற கயல்விழி பட்டமளிப்பு விழாவன்று சிறந்த மாணவியாக அறிவிக்கப்பட்ட போது அவளது பெற்றோர்கள் கண்ணீர் வடித்தனர். என்ன விடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உச்சி குளிர்ந்தல் ஆசிரியை. உச்சி குளிர்ந்து கண்ணீர் வடித்தனர், மகிழ்ச்சி. அவங்க மகிழ்ச்சி வெள்ளத்தில் என்ன செய்கிறாங்க, மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சியில் கண்ணீர் வடிக்கின்றாங்க. அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க கபீல். நாங்க நான் ஸ்டாரை பாதியாக படித்து கொடுக்கலாமா? அவர் படிக்கல அதனால. சரி உங்களுக்கு ஒரு புலி ஒரு ஸ்டார் சரிங்களா? ஒரு ஸ்டார். ஓகே அடுத்து அடுத்த வாக்கியம் விசாதனா வாசிங்க. விசாதனா விமான முதல் கார்பந்து விளையாடுகையில் தன் கவனக்குறைவால் ஜன்னல் கண்ணாடியை உடைத்த போது அம்மா அவனது தவற்றை இடித்துரைத்து திருத்த முயன்றார். அம்மா அவரது தவற்றை இடித்துரைத்து திருத்த முயன்றார், சரியான பதில. அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க. உங்களுக்கும் ஒரு ஸ்டார் வழங்கப்படுகிறது, எடுத்துக்கோங்க. பாராட்டுக்கள் விசாதனா. அடுத்த மாணவி சரி சங்கமித்ரா வாசிங்க பார்ப்போம். ஆசிரியை சரியாக தெரியவில்லைன்னு நான் வாசிக்கிறேன். ஓ இப்பொழுது தெரியுது. ஓகே வாசிங்க. வாசிங்க. மூத்தோரின் அறிவுரைகளை அதன்படி நடந்தால் வாழ்வில் உன்னத நிலையை அடையலாம். என்ன விட வரும் நினைக்கிறீங்க? தலை வணங்கி. தலை வணங்கி, சரியான பதில. அவருக்கு ஒரு ஸ்டார். வாழ்த்துக்கள். இந்தாங்க ஸ்டார் உங்களுக்கு, வைத்துக் கொள்ளுங்க இந்த ஸ்டாரை. இறுதியில எல்லாம் எண்ணுவோம். அடுத்த கேள்விக்கு போறோம்.
அடுத்து வந்து நம்ம வந்து சூழல் பார்க்க போகிறோம். ஒரு சூழல் கொடுத்தோம்னா எப்படி அதற்கான மரபு தொடரை நம்ம யூகித்து கூற போகிறோன்றது தான் இதனுடைய பயிற்சி. சரி, இதுவரைக்கும் யார் என்ன பதில் சொல்ல? ஒரு மாணவர். சரி, ஹரிணீஸ்வரி நீங்கள் தயார் நிலையில் இருங்க. பார்க்க முடியுதா கேள்வி ஹரிணீஸ்வரி? பார்க்க முடியல ஆசிரியை. சரி சரி, உங்களால இப்போ ஸ்லைட் பார்க்க முடியலையா? வகுப்பறை கற்றலின் போது நண்பருடன் கதை பேசிக் கொண்டிருக்கும் விமல் அதை கண்ட ஆசிரியருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. உடனே அம்மாணவனை அழைத்து அவனது செயலை கண்டித்து கூறினார். என்ன பதிலா இருக்கும் நினைக்கிறீங்க? இடித்துரைத்தல். சரியான பதில். அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க. இந்தாங்க உங்களுக்கு ஸ்டார், எனி வச்சுக்கோங்க. ஓகே, இந்தாங்க ஸ்டார். ஓகே, அடுத்த சூழலுக்கு போகிறோம். அடுத்த சூழலை சஞ்சனா வாசிங்க. சஞ்சனா, சஞ்சனா இருக்கீங்களா? சஞ்சனா நீங்கள் பேசுறது எங்களுக்கு விளங்க, பேசுவது விளங்கல. மைக் வந்து ஆஃப்ல இருக்கு. சஞ்சனா கேட்கிறதா? கேட்கிறது, சொல்லுங்க. தமிழ்மாறன் படிவம் மூன்று மல்லிகையின் தலைவன் ஆவான். வகுப்பறையை அழகுபடுத்தும் பணிகளை தன் வகுப்பு மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அத்தோடு நின்று விடாமல் அவர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தயங்காமல் அவர்களுக்கு உதவி செய்தான். சரி, அதற்கான மரபு தொடர் தோல் கொடுத்தல். தோல் கொடுத்தல், சரி. அருமையான பதில, உங்களுக்கு பாராட்டுக்கள். சரியா, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி விஸ் சஞ்சனா, சஞ்சனா சொல்லிட்டீங்க. சங்கமித்ரா வாங்க. சங்கமித்ரா வாசிங்க. தமிழர்கள் கொண்டாடும் பெருநாட்கள் பல உண்டு. அவற்றுள் ஒன்றுதான் தீபாவளி. இத்திருநாளை தலைமுறை தலைமுறையாக தமிழர்கள் கொண்டாடுகின்றனர். இத்திருநாள் அன்று தலையில் எண்ணெய் வைத்து குளித்து புத்தாடை அணிந்து இறைவனை வணங்கி கோவிலுக்கு செல்வர். சரி, இதற்கான மரபு தொடர் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக, சரி. பாராட்டுகள் உங்களுக்கு, அருமையான மாணவர்கள். இன்றைக்கு எல்லாம் விரைவா பதில் சொல்லிடுறீங்க. ஆமா, உங்களுக்கு நான் இப்ப ஸ்டார் கொடுத்தே ஆகணுமா? சரி சொல்லுங்க, இருந்தாலும் கொடுப்பேன். இந்தாங்க உங்களுக்கான ஸ்டார், வச்சுக்கோங்க. ஓகே, சரியா மாணவர்களே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி சரி மாணவர்களே, சரி, அடுத்த சூழலை கபிலன் நீங்கள் வாசிங்க. ஓகே, கபிலன் கெட்டிக்கார மாணவன். நாளடைவில் தகாத நண்பர்களுடன் சேர்ந்து பள்ளிக்கு அடிக்கடி மட்டம் போட தொடங்கினான். அடிக்கடி வீட்டு பாடத்தை செய்யாமல் பள்ளிக்கு வரும் கபிலனை ஆசிரியர் தனியே அழைத்து திட்டினார். அபிஷேக் ஆதி நாகப்பன், இதற்கான விடை என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? பாட்டு வாங்குதல். ஆசிரியை, பாட்டு வாங்குதல், சரியான பதில. அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க கபில். இந்தாங்க ஸ்டார், வச்சுக்கோங்க. சரி மாணவர்களே, தொடர்ந்து அடுத்து சூழலுக்கு செல்கின்றோம். அடுத்த சூழலை வாசிக்க கபில் நீங்களே வாசிச்சிருவா. ஓகே, குணவதி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினாள். விட்டு கொடுக்கும் தாராள மனம் கொண்டவள். மற்ற மாணவர்களுடன் கலகலப்பாக பழகினாள். அவர்களை மனம் திறந்து பாராட்டுவாள். அவள் எப்பொழுதும் பெரியோருக்கு உரிய மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வாள். இதற்கான விடை என்ன? தருண்குமார் சொல்லுங்க. தலை வணங்குதல். தலை வணங்குதல், சரிங்களா? சரியான பதில். அவருக்கு ஒரு ஸ்டார். இந்தாங்க தருண், உங்களுக்கான ஸ்டார் வருகிறது, வச்சுக்கோங்க. ஓகே சரி சரி மாணவர்களே, அடுத்த சூழலை பார்க்கின்றோம். அடுத்த சூழலை வாசிக்க விசாதனா வாங்க. விசாதனா வாசிக்க முடியுங்களா? முடியுமா? வாசிங்க. கடந்த வாரம் தாமாண்டாயாவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மிக விரைவாக பரவியதால் அங்குள்ள மக்கள் தங்கள் உடைமைகள் எதையுமே காப்பாற்ற இயலவில்லை. தங்கள் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்து செய்வதறியாது தவித்தனர். சரி, இதற்கான விடை என்னவாக இருக்கும்? வீடு வாசல். வீடு வாசல் இழந்து, நன்று, பாராட்டுக்கள். சரியா, உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறோம். இப்போ நாங்க உங்களுக்கான ஸ்டார் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஓகே, எடுத்துக்கோங்க. நன்றி நன்றி அண்ணா. சரியா, அடுத்து. சரி மாணவர்களே, ஓகே,
இது வரைக்கும் நீங்கள் கற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இந்த விஷயத்துல இருந்து நீங்கள் மரபுத்தொடர்களை விளங்க வாக்கியத்தில் பொருள் விளங்க வாக்கியத்தில் நம்ம எப்படி அமைக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். வாக்கியமும் பார்த்துட்டோம், சூழலும் பார்த்துட்டோம். இந்த இரண்டுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அந்த மரபுத்தொடரை எங்கே பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். பொருள் அறிந்து அந்த சூழலுக்கேற்ப சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா மாணவர்களே? சரி, அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு சின்ன விளையாட்டுக்கு போவோம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்ம வந்து ஒன்று ஒரு சின்ன விளையாட்டுக்கு போகிறோம். அந்த விளையாட்டை நாம் பிறகு வழி நடத்துறதுக்கு கபில் அண்ணன் நம்ம கூட இருப்பாரு. நான் தான் வழி நடத்துறேன்னா? ஆமாம். அந்த விளையாட்டு என்ன அப்படின்னு லைட்டாக சொல்லிடுறேன். ஓகே, அந்த விளையாட்டு என்னன்னு சொன்னாக்கா, நம்மக்கிட்ட ஒரு சுழல் சக்கரம் இருக்கின்றது மாணவர்களே. அந்த சுழல் சக்கரத்தை கபில் அண்ணன் சுழற்றி விடுவார். ஓகே, சுழற்றி விடும்போதே அதில் கிடைக்கின்ற எண்ணுக்குரிய மாணவர்களை அவரே தேர்வு செய்வார். எந்த மாணவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரியா? அந்த மாணவர் என்ன செய்யணும், அந்த கடித உரை ஒன்று இருக்கும், அதில் உள்ள மரபுத்தொடரை எடுத்து அவர் சொல்லுவார். அதற்கேற்ற வாக்கியத்தை அந்த மாணவர் சொல்ல வேண்டும். சிறப்பு. ஆக அந்த சுத்தர விஷயத்துக்கும் இந்த ஸ்டாருக்கும் இந்த நம்பருக்கும் எல்லாத்துக்குமே நான் காத்திட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்துட்டு நம்ம இந்த விளையாட்டை விளையாடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். ஆக முதல்ல நம்ம டீச்சர் சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். ஏன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுழற் சக்கரம் இருக்குது, அப்புறம் ஸ்டார் இருக்குது, எண்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 6 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம்னு மறுபடியும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க டீச்சர். சரி மாணவர்களே, கவனத்தில் கொள்ளுங்க, இது வந்து சுழல் சக்கர விளையாட்டு. இந்த சுழல் சக்கரத்தை சுழற்றி விடும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு உள்ள உரை ஒன்று இருக்கின்றது. அந்த உரையில் உள்ள மரபுத்தொடரை தேர்வு செய்து அண்ணன் கபில் நமக்கு சொல்வார். நீங்கள் அதற்கான வாக்கியத்தை சொல்ல வேண்டும். சரியா மாணவர்களே? ஓகே, 6 பேரும் தயாராக காத்துட்டு இருக்கீங்களா? சனிக்கிழமை மதிய உணவை சாப்பிட்டு அப்படியே எனி டைம் தூங்குற மாதிரி பேசுறீங்க. தயாரா இருக்கீங்களோ? இப்போ போட்டியில நீங்களாவே வந்துட்டு பங்கெடுத்துக்க போறது இல்ல, நான் தான் உங்களுடைய பெயரை சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் இதை வந்துட்டு சுத்தி விட போறேன். ஓகே, முதல்ல தருண், நல்லா இருக்கீங்களா தருண்? ஓகே தருண், உங்களுக்கான எண் என்ன அப்படின்ட்டு நான் சுத்தலாமா? ஓகே, தருணுக்கான எண் என்னவென்றால், தருணுக்கான எண் 6. ஓகே, உங்களுக்கான மரபு தொடர் என்ன அப்படின்ட்டுனே இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா? சரி, தருணுக்கான மரபு தொடர் ஜெங் 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 இடித்துரைத்தல். நீங்கள் இடித்துரைத்தல்ல ஒரு வாக்கியம் இப்போ நீங்கள் செய்யணும். செய்யுங்க தருண். நான் முன்னாடி செய்துட்டேனண்ணா. அதுக்காக உங்களுக்கு ஸ்டார் மறுபடியும் இன்னொன்று வேணுமா வேணாமா? செய்யுங்க திருப்பி. வேணும். வகுப்பில் பாட வேளின் போது கவனம் செலுத்தாமல் விளையாட்டி கொண்டிருந்த ராமுவை அடைத்து அவனது தவற்றை இழுத்து திருத்து முயன்றார் ஆசிரியர். சரியான பதில் மாணவரே. சரி, தருண் வந்து நமக்கு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. ஆசிரியர் பாடம் போதிக்கும் போதே விளையாடி கொண்டிருந்த மாணவனை அழைத்து அவருடைய தவற்றை சுட்டி காட்டினார் ஆசிரியர். சரியான பதில். அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாம் கபீர். ஓகே தருண், இந்தாங்க உங்களுக்கான ஸ்டார். இது இனி வச்சுக்கோங்க, முதலே உங்களுக்கு ஸ்டார் கிடச்சி இப்பயும் ஸ்டார் கிடச்சி. ஓகே, அடுத்தபடியாக ஹர்னீஸ்வரி இருக்கீங்களா? ஓகே ரைட், ஹரினேஷ் உங்களுக்கான எண் என்ன அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கான எண் 4. ஓகேவா? ஸோ 4வது உரைக்குள் இருக்கும் மரபு தொடர் என்னவென்றால், உங்களுக்கான மரபு தொடர் வாழையடி வாழை. அதில் ஒரு வாக்கியம் சொல்லுங்கள்.
ஓகே அண்ணா. தன் பள்ளி படிப்பை பாதையிலே நிறுத்திய முகில் தன் குடும்பத்தார்கள் வாழடி வாழையாக செய்து வரும் தொழிலில் ஈடுபட்டு இன்று மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலாளர்களாக திகழ்ந்தினார். சரி மாணவர்களே, சரி அவங்க ஹரிணீஸ்வரி வந்து சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. தன் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தின பிறகு அவர் என்ன செய்திருக்காரு, அவங்களுடைய குடும்பத்தில் வாழையடி வாழையாக செய்து வந்த தொழிலை செய்து இன்று மலேசியாவிலேயே சிறந்த ஒரு தொழிலதிபராக திகழ்கின்றார். நன்று, சரியான விடை ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான ஸ்டார் இதோ, இந்த ஸ்டாரை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தபடியாக வந்துட்டு நான் யார்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னா, விசத்தனா என்னவென்றால், உங்களுக்கான எண் வந்து மறுபடியும் அந்த எண்ணை வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறதில்ல, அதனால வேறு ஒரு எண் உங்களுக்கு நம்ம வச்சுக்கோம். ஓகே, உங்களுக்கு வந்த எண் என்னன்னா ஐந்து. ஐந்து அப்படின்னு சொல்றப்ப ஐந்தோட என்வலப்ல இருக்கிற மரபு தொடர் என்னவென்றால் பாட்டு வாங்குதல். சரி சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க, உங்களால முடியும் சொல்லுங்க விசாதனா. சரி அண்ணா, தேர்வில் மதிப்பெண்கள் குறைந்ததற்கு கலா தன் தாயிடம் நன்றாக பாட்டு வாங்கியதால் அவள் அடுத்த தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவதற்கு நன்றாக படிக்க ஆரம்பித்தாள். சரி, நன்றி மாணவர்களே, சரியான பதில். அவருடைய பதில், குறைந்த மதிப்பெண் பெற்றதுனால மீண்டும் முயற்சி எடுத்து நன்றாக படிக்க தொடங்கியிருக்கிறாங்க. சரி சரி, அவங்களுக்கான ஸ்டாரை வந்து நம்ம கொடுத்துருவோம். இதான் உங்களுக்கான ஸ்டார். ஓகே, அடுத்த மாணவர் வந்துட்டு சஞ்சனா. ஓகே சஞ்சனா, உங்களுக்கான எண் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே, உங்களுக்கான எண் வந்துட்டு நான்கு. நான்கு அப்படின்ற எண்ணை முதலே நம்ம பயன்படுத்திட்டோம், அதனால நம்ம திருப்பி சுத்த வேண்டும். ஓகே, ஓ முதலே ஒன்றில் நின்றுச்சு, ஒன்று தான் உங்களுக்கான எண். ஓகேவா, உங்களுக்கான மரபு தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சிக்குளிர்தல். சொல்லுங்க. சரி, விமலன் தன் பள்ளியில் நடைபெற்ற பூப்பந்த போட்டியில் வெற்றி பெற்ற போது தன் இதுநாள் வரை செய்த பயிற்சிகள் வீண் போகவில்லை என்பதை நினைத்து உச்சி குளிர்ந்தான். நன்று மாணவர்களே, சரி அவர் வந்து பூப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற போதே இதுநாள் செய்த பயிற்சி வந்து வீண் போகவில்லை என்பதை நினைத்து உச்சி குளிர்ந்தான், மகிழ்ச்சி அடைந்தான். சரி, அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க. ஓகே, இந்தாங்க உங்களுக்கான ஸ்டார், இந்த ஸ்டாரை வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு இரண்டு தான் இருக்கு, அதனால இந்த இரண்டை இப்படியே இது பண்ணி நம்ம ஏதாவது ஒரு எண் வந்துட்டு எடுத்துக்குவோம். அபிஷேக். ஓகே, அபிஷேக்கான என்வலப் எண் இரண்டு. இதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா தோல் கொடுத்தல். சொல்லுங்க அபிஷேக். விபத்துக்குள்ளாக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த மாலனுக்கு தோல் கொடுத்து சரியான நேரத்தில் கயல் மருத்துவமனையில் சேர்க்காவிடில் அவன் அங்கேயே உயிர் இழந்திருப்பான். சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏன் இவ்வளவு தடுமாற்றம் அபிஷேக், ஏன் இவ்வளவு தடுமாற்றம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. சரி, உங்களுடைய பதில் சரியான பதில. தக்க நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்ததுனால அவர் வந்து உயிர் பிழைத்து கொண்டார். சரி, அவருக்கு ஒரு ஸ்டார். உங்களுக்கான ஸ்டார் இதுதான் அபிஷேக். சரி, அடுத்தபடியாக இறுதியாக சங்கமித்ரா, உங்களுக்கான என்வலப் இதுதான் என் மூன்று. இதுக்குள்ள இருக்கிற மரபு தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை வணங்குதல். சொல்லுங்க. சரி அண்ணா, ஒரு வாக்கியம் சொல்கிறேன். பள்ளி மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்த முகிலன் தனது தமிழ் ஆசிரியரை கண்டதும் சட்டென்று எழுந்து தலை வணங்கினான். சரி, பாராட்டுக்கள் உங்களுக்கு. நீங்கள் வந்து சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க சங்கமித்ரா. உங்களுடைய வாக்கியம் சரியான வாக்கியம். ஒருவரை பார்த்த உடனே எழுந்து நின்று தலை வணங்கி மரியாதை சொல்லுதல் சரியானது, ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருங்க. இந்தாங்க உங்களுக்கான ஸ்டாரை வீச்சுக்குங்க. சரி 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 சார், கண்டிப்பாக வந்துட்டு
இன்றைக்கு நம்ம மரபுத்தொழில் குறிப்பாக படிவு ஒன்றிலிருந்து மூன்றில் இருக்கிற மாணவர்களுக்காக நம்ம படிச்சிருந்தோம். ஆக நிறைவாக வந்துட்டு மாணவர்களுக்கு இந்த தலைப்பை ஒட்டி என்ன சொல்ல விருப்ப பாடுறீங்க? சரி மாணவர்களே, நிறைவாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை வந்து ஒவ்வொன்றையும் மனனம் செய்து சோதனைக்காக நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். இதைத்தான் மொழி அணிகளாக கூறுகளாக உங்களுக்கு சோதிப்பாங்க, மரபு தொடர், ஓமை தொடர் இதெல்லாம். ஆக இந்த மரபு தொடரை நன்கு படித்து மனனம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டுரை, கதை, படைப்புகளில் இதை பயன்படுத்தி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மேலும் சிறந்த புள்ளிகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி டீச்சர், இந்த மரபு தொடர் அப்படின்னு பார்க்குறப்ப ஏறக்குறைய மாணவர்கள் என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மரபு தொடரை பார்க்கும்போது மாணவர்கள் வந்து அந்த மரபு தொடரை வந்து சில நேரங்களில் விட்டு விட்டு அதனுடைய பொருளை வைத்து வாக்கியத்தை அமைச்சிருவாங்க. அது ஒரு வகையான தவறு. அடுத்து பார்த்தோமாக்கா அந்த பொருளை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த வாக்கியத்தை வந்து தவற ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். அந்த பொருளை நன்கு தெரிந்து கொண்டு அந்த மரபு தொடரை தக்க இடத்தில் வைத்து சரியான இடத்துல வைத்து நீங்கள் வாக்கியத்தை முழுமையாக செய்தீர்களானால் உங்களுக்கு நிறைவான புள்ளிகள் எப்படியுமே கிடைக்கின்ற என்பதில் சந்தேகமே இல்லை. சரி டீச்சர், இன்னும் ஒரு ஸ்லைட் வந்துட்டு மீதம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லைட்டை பற்றி சொல்லிடுங்க. சரி மாணவர்களே, இறுதியாக நீங்கள் படித்த மரபு தொடர்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆசிரியை நான் கூறுவா? சொல்லுங்கம்மா. வீடு வாசல். வீடு வாசல், சரி. அடுத்தது அபிஷேக் ஒன்று சொல்லுங்க. எடுத்துரைத்தல். எடுத்துரைத்தல். அடுத்ததாக தோல் கொடுத்தல். தோல் கொடுத்தல். ஹரிணீஸ்வரி. தலை வணங்குதல். தலை வணங்குதல். சஞ்சனா. சரி, நம்ம இன்றைக்கு படித்த மரபு தொடர்கள் ஆறு மரபு தொடர்களையும் பார்த்துட்டோம். வாழையடி வாழையாக, வீடு வாசல், இடித்துரைத்தல், தோல் கொடுத்தல், தலை வணங்குதல், பாட்டு வாங்குதல். சரியா மாணவர்களே, இதை நன்கு படித்துக் கொள்ளுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, நிறைய பயிற்சிகள் செய்யுங்க. ஆஹா, சரி. கண்டிப்பா ஆறு மாணவர்கள்ட்ட சொல்லிட்டீங்க. வீட்டிலிருந்து பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இறுதியான சில விருப்பப்படுறீங்க டீச்சர். சரி மாணவர்களே, வீட்டில் இருக்கின்ற மாணவர்களும் தயவுசெய்து தினமும் புத்தகத்தை எடுங்க. இலக்கண இலக்கிய விளக்கு உரைன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. படியும் ஒன்றிலிருந்து படியும் ஐந்து வரையிலான மாணவர்கள் அதுதான் தங்களுடைய உயிர் நாடியாக கருதி படிக்க வேண்டும். அதில் உள்ள விஷயங்கள் தான் உங்களுக்கு சோதனைக்காக சோதிக்கப்படும் கூறுகள். ஆக இந்த மொழி அணிகள்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, சிறந்த கட்டுரைகளை படிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி டீச்சர், இந்த நம்ம படித்த விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு பயிற்சியாக செய்யணும், பாடமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மாணவர்கள் என்னத்தை நாடி செயல் செல்லலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க. சரி மாணவர்களே, இறுதியாக சும்பர்கூ அப்படின்ற அகப்பக்கம் ஒன்று இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு ஒளிபரப்புவாங்க பாருங்க, சரிங்களா? அந்த சும்பர்பூ அகப்பக்கத்திற்கு சென்று மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே போய் தட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயிற்சிகள் அங்கே ஒளிபரப்பப்படும். சரியா, அங்கே இருக்கும் பயிற்சிகள் இருக்கும், நீங்கள் போய் அதிலிருந்து எடுத்து அந்த பயிற்சிகளை செய்யலாம். மொழி அணிகள் மட்டும் இல்லை, மற்ற திறன்கள் சம்பந்தமான பயிற்சிகளும் அந்த சும்பர்கூ அகப்பக்கத்தில் இருக்குது. ஆக மாணவர்கள் அதில் சென்று அந்த பயிற்சியை செய்து பயன்பெறுங்கள்னு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சரி டீச்சர், கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பாக மரபு தொடர் பற்றி எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். ஆக மாணவர்களே, ஆறு மாணவர்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நாள் உங்கள் எல்லோருமே சந்திக்கிற வரை உங்களை விருது விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் கபில் கணேசன் மற்றும் டீச்சர். பாய் பாய்.